ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் டியூஸ்டே ஈவினிங் டு நைட் என்னுடைய ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி ஈவினிங் பாப்பாவை ரெடி பண்ணதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூவெல்லாம் மாற்றிட்டு விளக்கேற்றிடுவேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் என்னுடைய ஈவினிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் மதியமே மில்லட் ஊற வச்சு வச்சுருந்தேன். நான் இதை லாஸ்ட் மந்த் ப்ரொவிஷ்னல் வாங்கும் போது தான் வாங்கியிருந்தேன். தனித்தனியாக இருக்க மில்லட்டை விட இது எல்லா விதமான மில்லட்டுமே மிக்ஸ்டாக இருக்குது. இதை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நான் வந்து பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். வீக்லி டுவைஸ் நான் இதை பாப்பாவுக்கு கொடுத்துருவேன். அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். மற்ற ஸ்நாக்ஸை விட இந்த ஸ்நாக்ஸும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. எங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தான் நான் ஊற வைப்பேன். பாப்பாவுக்கு ஸ்பைஸியாக இல்லாமல் தாளிக்காமல் இருந்தால் தான் பிடிக்கும். பட் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மசாலா போட்டு ரெடி பண்ணுறது தான் பிடிக்கும். அதனால் பாப்பாவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அவளுக்கு எடுத்து வச்சது போக மிச்சம் இருக்கிறதுல மசாலா சேர்த்து எங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் இந்த தாளிப்புக்கு ரொம்ப ஸ்பைசஸ் சேர்க்காமல் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது மூணையும் பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க மில்லட்டோட இந்த மசாலாவை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அவருக்கும் கொடுத்துட்டு பாப்பாக்கும் நான் கொடுத்துட்டேன். பாப்பாவை சாப்பிட வச்சுட்டு அவங்க தாத்தா கிட்ட அனுப்பிட்டேன். இட்லி பேட்டருக்கு ஆஃப்டர்நூன் போல் நான் அரிசியெல்லாம் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை நான் வாஷ் பண்ணி கிரைண்டரில் போட்டேன். நான் 3 டேஸ்க்கு ஒன்ஸு அரைச்சிப்பேன். ஏன்னா பாப்பா கொடுக்கறதுனால நான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண மாட்டேன். இந்த மாவு எங்களுக்கு 3 டேஸ் வரும். மாவு இல்லை அப்படின்னாலே என்ன ரெசிபி செய்கிறதுன்ற கன்ஃபியூஷனாக இருக்கும். மாவு நல்லா கரைச்சதுக்கப்புறமா நான் கண்டெய்னரில் ஊற்றிட்டு நாளைக்கு தேவையான மாவை மட்டும் நான் வெளியே வச்சதுக்கப்புறமா இந்த கண்டெய்னரில் இருக்க மாவை நான் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டேன். மாவு காலியாயிடுச்சுன்னா மட்டும்தான் வீட்டில் வேறு ஏதாச்சும் ரெசிபி செய்வேன். அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் இட்லி, தோசை தான். 2 டேஸாக வாஷ் பண்ண துணியெல்லாம் மடிக்காமல் இருந்தது. மேக்ஸிமம் நான் அன்னன்னைக்கு மடித்து வச்சுடுவேன். பாப்பாவு கூடவே 2 நாளாக எனக்கு டைம் சரியாக இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கேன். சரி, இன்றைக்கி மடித்து வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நான் மடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். பாப்பா கூட இருந்தால் நான் ஒரு சைடு மடிப்பேன், அவள் ஒரு சைடு கழிச்சு போடுவா. அதனால் என்னால் அவளை வச்சுக்கிட்டு மடிக்கவே முடியாது. டிவி பார்த்துக்கினே மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணான். லைட்டாக அடித்த காற்றுக்கே டிஷ்ஷு ஒர்க் ஆகலை. நான் பெருசாக எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன். ரீசெண்டாக எதிர்நீச்சல் சீரியல் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நீங்கள் எதிர்நீச்சல் சீரியலோட ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். துணியெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி டின்னருக்கு ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறேன். என் பாப்பாவுக்கு ஆலு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் நான் அடிக்கடி இதை செய்வேன். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு நான் வச்சுட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 8:00 நான் பாப்பாவுக்கு டின்னர் கொடுத்துருவேன். டைம் 8:00 ஆயிடுச்சு. பட் அவங்க இன்னும் வரல. அவங்க தாத்தா கூடவே விளையாடிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நான் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி இதையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கோட நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், ஓமம், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, லைட்டாக சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு இந்த ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி திரட்டிட்டு இதில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அகெயின் நான் நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ஆலு பரோட்டாவை போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு சைடிஷாக நான் ரெட் சட்னி பண்ணேன். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த சட்னிக்கு ரெண்டு தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கொஞ்சம் நிறைய பூண்டு. பூண்டு தான் இதில் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரியே தாளிச்சிக்கலாம். பூண்டு அதிகமாக சேர்க்கறதுனால அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு ரைத்தா பிடிக்காது, அதனால் என் ஒரு ஆளுக்கு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணலை. இந்த சட்னி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிட்டாலே சூப்பராக இருக்கும். இந்த ரெட் சட்னியோட கூட பட்டரையும் வச்சு சாப்பிட்டோமுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு டின்னர் ஊட்டி விட்டுட்டேன். நானும் என் ஹஸ்பண்டும் டின்னர் சாப்பிட்டுட்டோம். பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு. பாலை காய்ச்சி கொடுத்துட்டேன்னா அவளும் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. டெய்லி நான் நைட்டில் ஒரு டம்ளர் பாலை பாப்பா கொடுத்துருவேன். டெய்லி பாப்பா 9 to 9:30 தூங்கிடுவாங்க. பட் இப்போ கொஞ்ச நாளாக 10:00 மேலே ஆகிடுது. மார்னிங்கும் லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு சீக்கிரமாக தூக்கம் வந்துடுச்சு. இன்றைக்கி நான் சீக்கிரமாக தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே இந்த டைம் ஆச்சுன்னா அவளுக்கு தூக்கம் வந்துடும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் மார்னிங் சீக்கிரமாக கொஞ்சம் எழுப்பிடுங்க, நைட்டு சீக்கிரமாக தூங்க வைங்க. அதனால் பாப்பாவோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், கரெக்ட் டைமுக்கும் சாப்பிடுவாங்க. பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பாலில் உர ஊற்றி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு கர்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எப்போவுமே டெய்லி நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். கவுண்டர் டாப்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். பாப்பா தூங்க வச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கவே 11:00 ஆகிடுச்சு. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை. கீப் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.